வணக்கம் வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து என் ஹஸ்பண்ட் அசங்கு தான் ஸ்ரீலங்கன் பேன்கேக் செய்து காட்ட போற பொடி ரெசிபி லேசி ரசாயி அவசர தேவைப்படுற நியமம் இஸ்லாம அப்பிட பொல் டிகாக் ஓனே பொல் பேவாக் தீன அலாகன் லாஸ்தி சோ அசங்க வந்து இந்த இந்த ஸ்ரீலங்கன் பேன்கேக் செய்யிறதுக்கு முதல்ல வந்து தேங்காய் வேணும் சோ அதால வந்து ஒரு 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 சின்ன தேங்காய் பாதி எடுத்துருக்கேன் திருவுரத்துக்கு ஸோ அசங்க வந்து சிங்களத்தில் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து டீ டைமோட சாப்பிட்ற ஒரு ஃபேமஸான டிஷ் தான் இது வெரி ஈஸி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இது செய்து எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து தேங்காய் வந்து திருவி எடுக்க போகிறார் அபிகேல் நாங்க வீடியோ எடுக்கிற கேப்ல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறா அபிகேல் வணக்கம் ஐ புவான் ஹாய் உங்களுக்கு கிஸ் தந்திருக்கா சோ எனி ஹவ் இந்த தேங்காய் வந்து திருவி எடுப்போம் சோ இப்ப இருந்த அரவாசி தேங்காய் வந்து அசங்க திருவி எடுத்துட்டார் දැන් අපි පොල් පැණි ටිකක් හදාගන්න යන්නේ. ඊට වන්ද ඉත පොල් පැණි ಅಂತ சொல்ற அந்த தேங்காய் பூ இல்ல அந்த இனிப்பு சேர்த்துக்கு வந்து இதல ஒரு pan வச்சிருக்கேன். pan வச்சு medium heatல வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்க இந்த pancake வந்து நார்மலி செய்யற வந்து இவங்க அசங்க அசங்கட ஃபேமிலி செய்யற வந்து sugarல செய்யறவங்க சீனில பட் உங்களுக்கு சீனி போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க வந்து இதுக்கு பதிலா சக்கரை இல்லாட்டிக்கு கித்தூள் பாணி விடலாம் ஆனா சீனி போட்டீங்கன்னு சொன்னா தான் நல்ல கலர் வரும் ஓ சீனி பிரின்சி கிவாகே மே சீனி அபி வலிங் ஹதன்னே மே சீனி வலிங் பொல் பனி ஹதா கத்தாம லஸ்ன பாட்டக் கேனா பேன்கேக் எகட ஏக லஸ்னாய் ஏக நிசா தமா அபி மே அத சீனி வலிங் ஹதன்னே யான ஓகோலோம் கேமதி நாங் மே கிதுல் பனி ஹக்குரூணு கர்லா ஏ வகே தேகிங் உனா ததா கண்ண புலுவா சீனி ஹந்தி மேச ஹந்தி தேகா இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் சீனி இருக்குது இந்த சீனியை இப்ப இதல போடுற மேகமா ஊணு கர கண்ண யான சீனியை போட்டு கொஞ்சம் கருவை வைக்கணும் அப்பே இஸ்ல தாப்பு ஹந்தி தேக உணு வேகனேனா சீனி டிக මේක දැන් අපි පොඩ්ඩක් වැඩියෙන් කර කර ගන්න පාට පොඩ්ඩක් තද තද වෙන්න சீனி வந்து இப்ப கரஞ்சிட்டது இந்த சீனி வந்து நல்ல கோல்டன் பிரவுன் ஆ வரையும் இது வந்து கலரி எடுக்கறார் දැන් பேரானே தா මේ පාට මේ වෙනස් වේගනේනවා අපි දැන් වෙනස් වෙද්දි මේකට වතුර ඔප්ප කාලක් දා ගන්නවා උණු වතුර இப்ப வந்து இப்படி பிரவுனா வந்திருக்குது இப்படி பிரவுனா வரையக අපි මේකට දානවා මේ වතුර කොප්ප කාලා இதல வந்து 1/4 கப் அல்லடிக்கு 60 ml சுடு தண்ணி இருக்கு பேர் எடுத்து வரங்கோ මේකටම අපි දා ගන්නවා මේ සීනි හැඳි හතක් තියෙනවා මෙතන මේ සෑඳි இதல வந்து 7 டேபிள் ஸ்பூன் சீனி இருக்கு இந்த சீனி இதல போடுங்கோ போட்டு இத mix பண்ணி நல்லா கரையணும். දැන් பேரானே இது லஸ்ஸன்ட பாட் ஆயிilla தியனோ. நல்ல வடிவான கலரா வந்திருக்குது. අපි මේ ගාගත්ත පොල් බෑය. මෙතන තියන ග්‍රෑම් 150ක්. இதல வந்து தேங்காய் நாங்க திருவிட அரவாசி தேங்காயையும் யூஸ் பண்றோம். கிராம் கணக்குன்னு சொன்னா 150 கிராம் வருது. இப்போ இந்த சீனி எல்லாம் கரைஞ்ச பிறகு இதல போடுங்க. මේකටම අපි දා ගන්නවා එනසල් ඇටෙකුයි කරාම්බු නැට්ටකුයි. ඊදල වන්දු ஒரு ஏலக்காயும் ஒரு கராமும் போறார். அந்த ஏலக்காய் வந்து லைட்டா வந்து தட்டி இருக்கு. இப்போ இதையும் இதல போடுங்க. එකයි ලුණු චුට්ටක් දා ගන්න පොඩි ලුණු රසක් දැනෙන්න මේ මේක රසයි එතකොට චුට්ටක් යන්තමින්. මේ හැන්දකින් කාලක් වගේ පොඩි ප්‍රමාණයක්. ඊදල වන්දු 1/8 ටීස්පූන් උප්පු இருக்கு. இந்த உப்பு போற வந்து இனிப்பு காட்டிறதுக்கு இப்போ இதையும் இதல போடுங்க. දැන් මේක අපි හොඳට කවලම් කර ගන්නවා මේ පොල් වල තියෙන තෙත ගතිය යන්න. ඉතින් ඉත වන්ද නල්ල මික්ස් பண்ணி இந்த தேங்காய் பூல இருக்கிற ஈரத்தன்மை வந்து போகணும் லைட்லியா. මේක ගොඩක් වෙලා ලිපේ තියන්න ඕනේ නැහැ. දැන් චුට්ටක් හැඳි ගාලා අපිට අයින් කරන්න පුළුවන්. இது கன நேரம் வந்து அடுப்புல வைக்க தேவையில அந்த கொஞ்சம் ஈரத்தன்மை போன பிறகு இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி விடலாம் அந்த லிப் ஆஃப் கால மேக்க பத்தக்கி தியாகணும் இப்ப அடுப்பு நிப்பாட்டிட்டு எடுத்து பராமத்துக்கு வைக்கிறார் ஆறறதுக்கு கொடக்கல மேக்க ரத்தரத்தேமா மே தித்த ரசம் வேணும்
ஏன்னா கூட நேரம் வந்து தேங்காய்ப்பூ போட்ட அப்புறம் கூட நேரம் வந்து அடுப்புல வச்சிங்கன்னு சொன்னா கெக்கிற தன்மை இருக்கும். சோ அதாலதான் கண் நேரம் வைக்கிறது வேலை அடுப்புல. சோ அவர் வந்து அவர் ஒரு 1 மினிட் மாதிரி தான் வச்சிருக்கிறார். டேஸ்ட் பண்ணி பாக்குறார். செய்திருப்போம். මම මේ බෝල් එකක් ගත්තා. බැට එක හදාගන්න අපිට අවශ්‍ය වෙන්නේ මේ පිටි. පිටි මෙතන මම අරන් තියනවා මේ කෝප්ප එකයි කාලක්. இதுல வந்து மா இருக்குது, ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இருக்குது, 1 1/2 கப் இருக்குது. இப்போ இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர இந்த போல்ல போடுவோம். இது ஒண்ணே லுணு தே ஹந்தி காலக் ඇති. இதுல வந்து உப்பு இருக்குது, 1/4 டீஸ்பூன் உப்பு இதுல சேக்கறேன். இத தாගන්නோம். கஹபாட හදාගන්න අපි கஹகுடு சுட்டක් தானோம். මෙතනක් තියෙනවා මේ ஹந்தி காலක් විතර තියෙන. இதுல வந்து மஞ்சள் இருக்கு, turmeric powder. இது வந்து கலருக்கு தான் போடுறது. சோ இதுல வந்து 1/4 டீஸ்பூன் 1 மஞ்சள் சேக்கறேன். දැන් අපි මේක හොඳට මිශ්‍ර කරගන්නවා. இப்போ இந்த dry ingredients வந்து நல்லா mix பண்ணி விடுறேன். දැන් මේ මේක වතුර ටිකක් දාලා අපි මේ අතරම් කිව්වොත් මේක මේ ඩෝසේ හදනවා වගේ මේ ටිකක් උකුවට මේ වතුරත් එක්ක මිශ්‍ර කරගෙන මිශ්‍රණය හදාගන්න. මාව වන්ද නංග තෝසේ කුලෙපම இல்ல அப்படி தான் அத குழைச்சடுக்கணும். சோ அத குழைக்கிறதுக்கு வந்து இதல வந்து warm தண்ணி 1 கப் அல்லது 250 ml இப்போதைக்கு இதல விட போறார். ගොඩක් උණු වතුර නෙමෙයි යන්තමින් මේ රස්නේ වතුර ටිකක් අරගෙන කවලම් කරගන්න යන්නේ. දැන් මෙතන කප් එකක් තියෙනවා. අපි දැන් එක කප් එකක් දාගත්තා. මිශ්‍ර කරලා බලමු මදි වුණොත් අපි තව ටිකක් දාගමු. சோ தண்ணி காணாதன்றபடி அதுல என்ன ஒரு கப் அல்லடிக்கு 250 ml தண்ணி இருக்குது. මම තව කප් එකක් විතර වතුර දාගන්න යන්නේ. சோ இப்ப வந்து 2 கப் தண்ணி ஏம்பிட்டிருக்கார். වතුර කප්ස් දෙකක් අපි දාගත්තා. ஒரு கட்டி இல்லாம இத குழைச்சடுக்கணும். கெட கத்திய தினா கெட கத்தி அண்ட ஓகுளண்ட හොඳටම මේ හොඳට මිශ්‍ර කරගන්න ඕනේ කැට නැති වෙන්න. சோ தண்ணி காணாதன்றதுடைய இதல எண்ணம் ஒரு 1/4 கப் இல்ல அடிக்கு 60 ml தண்ணி எடுத்துருக்கு. தவ வதுர கோப்ப காலத் தாගන්න යන්නේ මේ தவ ටිකක් ඝනකම වැඩි වගේ මිශ්‍රණේ தவ கோப்ப காலத் தாගන්නோம். 2 கப்ஸ் பிளஸ் 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கு. දැන් ඔයගලන්ට පේනවා නේද මේ මං කැට නැති වෙන්න හොඳට මිශ්‍ර කරගෙන තියෙනවා මිශ්‍රණේ. ඔරු කට්ටි ඉමුලාම අපිට කැරචෙද්දිරුකර. දැන් මේ pan එක රත් වෙලා තියෙන අපි මේක පොල් තෙල් චුට්ටක් ගා ගන්නවා හොඳට ගැලවිලා එන්න. இந்த pan வந்து heat ஏறிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசுறார். දැන් අපි මේකෙන් හැන්දක් වගේ අරගෙන මේ pancake එක හදා ගන්නවා. ඔරු කරන්ටි එද්දිරුකර இந்த மா. இப்ப pancake එක வந்து செய்துடுப்போம். துணியට තමයි මේක අපි හදාගන්නේ. නැල මෙල්ලිසා ඒක උතිය දකෝනම්. சோ මැද පැකන් திருப்பிட்டு ஒரு 30 seconds விட்டுட்டு இறக்கி விட்டீங்கடா காணோம். இந்தருக்கு இது சுட்டாச்சு. இப்ப இத வந்து பிரம்பா இறக்கி எடுக்கறார். சோ இந்தருக்கு இந்த pancake எல்லாம் செய்து எடுத்துட்டார். අපි දැන් pancake එක හදලා තියෙන. දැන් අපි මේක මැදට පොල් පැණි දාලා පොල් පැණි චුට්ටක් දාලා වෙලා මේ roll කරගන්න යන්නේ. නඩුවල வந்து தேங்காப்பு சேதமல்ல sweet இப்ப அத வச்சு roll பண்ணுவோம். அவர் ரோல் பண்ற டைம்ல வந்து நான் மைலோ செய்ய போறேன். நார்மலா ரெண்டு விதமா செய்யலாம். ஒன்று நீங்க பாலை நல்லா சூடாக்கிட்டு கொதிக்க விட்டுட்டு அதுல மைலோ போடலாம். இல்லாட்டிக்கு வந்து குளிரான பாலிலேயே இதை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். எனக்கு இந்த பேன்கேக் ஸ்பெஷலி இந்த ஸ்ரீலங்கன் பேன்கேக் செய்ய நல்ல விருப்பம் மைலோ
உடம்பு குடிச்சு சாப்பிடுறதுக்கு. டீயோட தான் நார்மலி சாப்பிடுறது, பட் எனக்கு மைலோ விருப்பம். இந்த மைலோ வந்து இப்ப நாங்க செய்தெடுப்போம். இந்த மைலோ செய்யறதுக்கு இதுல நான் ஒரு பேன் வந்து வச்சிருக்கேன். ஹீட்ட வந்து என்ன ஆன் பண்ணல, ஆன் பண்ணாம நான் யூஸ் பண்ற வந்து 2% பசுப்பால், 1 கப் அல்லாடி 250 ml இருக்கு. இப்ப இதை இதுல விடுங்க, ஹை ஹீட்ல வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். இந்த பால் வந்து நல்லா ஹீட் ஏறிட்டு கொதிச்சு கொண்டு வருது. 3 tablespoons மைலோ பவுடர் எடுத்திருக்கிறேன். 1 கப்புக்கு 3 tablespoons இப்ப இதை இதுல போடுங்க, போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மைலோ ட்ரிங்க் செய்துட்டேன். தபிகள் தானும் செய்யணும்னு சொல்லி புட்டி வாதம் பிடிச்சு பேன்கேக் செய்கிறாவாம் டைனோசோர்ல. What are you making, Abby? A dinosaur! Oh, a dinosaur? Wow! Put a little bit more? Yeah! Yeah! Why so sad? Wow! What is that? A dinosaur! Dinosaur say that, Grandma. I'll make a dinosaur! Right? Big bag. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ரீலங்கன் பேன்கேக் வந்து அசங்கர் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இந்த அருக்கு செய்துட்டோம். அசங்கர் வந்து அவருக்கு டீ செய்திருக்கிறார், பிளெயின் டீ. ஸோ இப்போ இதை நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்கு. ட்ரை கால பாலம் கோமதி கேரம் இப்போ சாப்பிட பார்ப்போம். பிளேன்டி காத்த கிடையாது ஃபுல் பேன் எடுத்துல பேன்கேக் சூப்பர் பெர்ஃபெக்ட். ஹேவ் யூ வான் ட்ரை? நோ. ஓகே. மைலோவும் பேன்கேக்கும் எண்ட் ஆஃப் ஃபேவரட். சோ இந்தருக்கு இந்த பேன்கேக் செய்து முடிஞ்சது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. கொஞ்சம் அசங்கரை என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வீடியோஸுக்கு வர சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ் மூலமா. அதோட வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தியா இருக்கு, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம். வணக்கம்.